வணக்கம் சார். நம்ம பண்ணையை பற்றி இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். நாமக்கல் மாவட்டங்க சார், கோலூர் கந்தம்பாளையம் இந்து நாட்டுக்கோழி பண்ணை அப்படிங்கிறவர் வந்து தங்கவேல் அப்படிங்கிறவர். சரிங்க, பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதம் எக்காரது கூட எல்கேஜிலேருந்து போகிறது தான் பெஸ்ட். சரிங்க சார், சரிங்க சார். இல்லை, சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாத குட்டி வாங்கிட்டு போய் வளர்க்கும் ஈஸியான வேலை, எந்த வேலையும் செய்ய முடியாதுக்குண்ணே. சரிங்க சார். ஒரு ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு சில கற்றுக்கிட்டு தான் போக முடியும். சரி, நீங்கள் கற்றுக்காம ஈஸியாக தொழில் இருந்துட்டு எல்லாரும் தொழில் செய்வாங்களே. சரிங்க சார். புரியுதா, எந்த தொழில் கஷ்டமோ அதில் தான் இன்கம் இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. அதனால கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணணும். சரி, அதே மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் பல்காக பண்ணுறதெல்லாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு சில ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக தான் வேலை இருக்கும். சரி, இப்போ இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு நிறைய இந்த நாட்டுக்கோழி பற்றி பாடம் கற்றுருப்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாங்களாம் ரொம்ப நாளாக இந்த லைன்லேயும் இருக்கிறோம். சரிங்க, இருந்துக்கிட்டே இதனால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. சரிங்க. இன்னைக்கு இருக்கிற ரேட்டு கம்ப்ளீட் எல்லா ஃபீட் ரேட்லாம் ஃபுல்லாக டபுள் மடை ஏறிடுச்சு. சரிங்க சார். ஏறிடுச்சு, எங்களால் வந்து அந்தளவுக்கு மார்க்கெட்டும் கிடையாது. சரி, அது மாதிரி ரெண்டாவது கொரோனா காலத்தில் வந்து எல்லா ஒரு சில ஐடி பசங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் அந்த லைனில் வந்தாங்க. சரிங்க சார். வந்து நாட்டுக்குள்ளே அவங்க உற்பத்தி அதிகம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. உற்பத்தி எல்லாம் அதிகம் பண்ண பிற்பாடு அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியல. சரிங்க சார். சரிங்க. அட்லிக்கு தெரிஞ்சது வந்து அம்பானி, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறது ஈஸி. சரி, அதை வந்து அள்ளிக்கு தெரியணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோட ரோட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். ஆனால் எவ்வளோதான் வாண்டாட் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணணும். சரிங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புது பண்ணை எல்லாரும் ஒரு ஆரம்பிக்கிறாங்க, ஒன் டே சிக்ஸ் அப்படின்னு நம்ம வாங்கும் போது அதுக்கு நோய் அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது அந்த ஒன் டே சிக்ஸ் கம்மியாக இருக்கும். அதே நம்ம ஒரு மாதம் குஞ்சோ இல்லை வந்துட்டு ஒரு வளர்ந்த கோழியோ வாங்கும் போது அதுக்கு நோய் வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம வளர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம இப்போ வளர்த்தி உங்கள்கிட்ட கொடுக்குறவங்க அந்த ஒரு சில ஐ ட்ராப்லாம் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன நிச்சயம்? நிச்சயம். அது வந்து என்னன்னா பெரிய கோழியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த நோய் அந்த பெரிய கோழிக்கு தான் நோய் ஜாஸ்தி வரும். ஒன் டே சிக்ஸ்ல உங்களுக்கு வராது. வராதுங்க. நம்ம கண் முன்னாலே நம்ம ஒரு சில ட்ராப்ஸ் போட்டுக்கலாமே. சரிங்க சரிங்க. ஒரு சில ட்ராப், ஒரு சில, அதாவது இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வேக்சின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இன்ஜெக்ஷனை குத்த வேண்டிய வேலை இல்லை. இல்லை இல்லை, கண்ணில் சொட்டு மருந்து தான். ஆமாம், ஐ ட்ராப் தான். அதையும் அதை ஈஸியாக வாங்கி போட்டு போயிடலாமே. சரிங்க சார். இப்போ ஒன் டே சிக்ஸ் வாங்கிட்டுமா ப்ரூடிங் செட்டப் பண்ணுவோம். ப்ரூடிங்கில் சம்மர் காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சும்மா டெம்பரவரியாக விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக. சரிங்க சரிங்க. வெய்ய காலத்தில் அந்த குளிர்காலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை வரும். அதுக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் அதுக்கு அந்த மாதிரி ரூம் சொல்லுவோம் நாங்க. அந்த குஞ்சு நிக்கிற அடி ரெண்டே ரெண்டாவது குஞ்சு நிக்கிற அடியில வந்து எக்காரத்தை கொண்டு கடலை போட்டு தான் போடணும். சரிங்க சார். கடலை போட்டு அல்லது நெல் உம்பி தான் போடணும். எக்காரத்தை கொண்டு தேங்காய் மஞ்சோ அல்லது மணலோ, இன்னும் சில பேர் விவரம் தெரியாம இருக்காங்க, மணலோ அல்லது வந்து தேங்காய் மஞ்சு பிளஸ் வந்து மரத்தூள் இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா சரிங்க சார், உங்களுக்கு வந்து அதுல பாக்டீரியா ஸ்டார்ட் ஆகி ஈரப்பதத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதுல உங்களுக்கு நோய் வரும். நோய் வரும். கடலை போட்டு நெல் உம்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் ட்ரையாவே இருக்கும், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நோய் வர்றது 175% குறைவு. சரிங்க சார், சரிங்க சார். இப்ப நம்மளுக்கு எத்தனை வருட அனுபவம் இருக்குங்க சார் அந்த கோழியில? நாட்டு கோழியில ஒரு 22 இயர்ஸ்4 பேர் ஒர்க் பண்றாங்க. நான் ஒரு 10th முடிச்ச உடனே நான் வந்து கோழி பண்ண வேலைக்கு போயிட்டேங்க. சரிங்க சார். 1979 வேலைக்கு போயிட்டேன். சரிங்க சார். வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஒரு வேற ஒரு கம்பெனியில இருந்தேன். சரிங்க. ஹேச்சரியில, ஹேச்சரினா குஞ்சு பொறிக்கிற கம்பெனியில இருந்தோம். சரிங்க. அங்க ஒரு 6-7 வருஷம் வேலை செஞ்சேன். சரிங்க. அதுல ஃபுல்லா கொஞ்சம் அனுபவம் எனக்கு வந்தது. சரிங்க. அதுக்கு அடுத்தது வேற ஒரு மார்க்கெட்டிங் ஃபீடர் கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு போனோம். சரிங்க. அங்கே ஒரு 6-7 வருஷம் இருந்தேன். அங்கே நான் வேக்சினேட்டர் ஒர்க் பண்ணேன். அந்த கோழிக்குலாம் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுல இருந்து மறுபடியும் ரிமூவ் ஆகி வெளியில வந்து பிரைவேட் வேக்சின் பண்ணி பசங்க ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நாமக்கல் சரௌண்டிங் இருக்கிற நாமக்கல் ராசிபுரம் தர்மபுரி ஏரியா பண்ணையெல்லாம் கொஞ்சம் ஊசி போட்டுருந்தோம். சரிங்க சார். அப்படியே அதுக்கு அடுத்த லைன் தான் கொஞ்சம் அப்படியே லைன் பண்ணி கிராஸ் ஆகி
சிக்கன் கடை வச்சிருந்தா அப்புறம் சிக்கன் கடையில இருந்து அவர் நாட்டுக்கோழி லைன்ல கொஞ்சம் ஆசை போகும். அப்படியே அப்போலாம் வாங்கி வாங்கும்போது அப்புறம் நாட்டுக்கோழி ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்து விட்டு வளர்த்தி சரிங்க சார், அதுல இருந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம். சரிங்க சார், உங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டுக்கோழியில நீங்க சொன்ன மாதிரி நிறைய வேலை செஞ்சுட்டு அதன் பிறகுதான் வந்து இப்ப நாட்டுக்கோழி பண்ணிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பிச்சா இதுல இருக்கிற சிரமம் அந்த கஷ்டம் அதெல்லாம் தெரியுங்களா? இப்படி எல்லாம் நம்ம இல்ல இல்ல எனக்கு தெரியாது, நான் எல்லாம் அனுபவ ரீதி இப்ப ஏன்னா எனக்கு வந்து அனுபவம் இருந்து கோழி முட்டைக்கோழி பண்ணையில கூட அனுபவம் ஒரே டெக்னாலஜி தான், முட்டைக்கோழி பண்ணைக்கு இதுக்கு ஒரே டெக்னாலஜி தான். சரிங்க சார், ஒன்னே வந்து வியாதி மட்டும்தான். சரிங்க, அந்த வியாதி கண்ட்ரோல் அப்படின்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் இந்த மெடிசன் சம்பந்தப்பட கிட்டத்தட்ட நாங்கள கோழி கண்ணில் பார்த்தா சொல்லிடுவோம் இந்த கோழிக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், இந்த கோழிக்கு இந்த பிரச்சனையும் போகும், அல்லது நீங்க இந்த இந்த தீனி போட்டிருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு. அந்த அளவு நம்மளுக்கு அனுபவம் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அப்புறம் எனக்கும் ஒரு சில எனக்கு ஒரு டவுட்னா வெட்டினரி காலேஜ் இருக்கு, ஒரு சில டாக்டர் எல்லாம் வருவாங்க, நாங்க யார் வந்தாலும் வந்து காட்டுவோம் ஃபார்ம். சரிங்க சார், டாக்டர் எல்லாம் வருவாங்க. ஓகே ஓகே, வெட்டினரி காலேஜ்ல அதாவது நாட்டுக்கோழி மீட்டிங் பத்தி கூப்பிட்டாங்கன்னா என்ன கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. சரிங்க சார், அவங்களுக்கு வருவாங்க. ஆல் இந்தியா லெவல்ல வெட்டினரி காலேஜ்ல மீட்டிங் போட்டா கூட டாக்டர் எல்லாம் வந்து நம்ம பார்ப்பாங்க. சரிங்க சார், அவங்களே ஒரு சில ஐடியா நான் கேட்பேன். சரிங்க சார், இப்படி பண்ண முடிஞ்சா என்னன்னா அவங்க ஒரு எனக்கு ஒரு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. சரிங்க, சரிங்க, பண்ணும் அப்படின்ட்டு. சரிங்க சார், இப்ப நீங்க வந்துட்டு நாட்டுக்கோழியில இப்ப நிறைய ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க வந்துட்டு நாட்டுக்கோழிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் எனக்கு அந்த தொழில் கஷ்டம் தான், ஆனா எனக்கு அது ஈஸியா தெரியுது. உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா நாட்டுக்கோழி இது மாதிரி பிரீட் பண்ணி பேரண்ட் பண்ணி செஞ்சு லைனுக்கு வர சிரமம் தான், ஆனா எனக்கு வந்து அது ஈஸியா தெரியுது, ஏன்னா நான் ஆரம்பத்து இந்த லைன்ல இருந்ததுனால. சரிங்க சார், சரிங்க சார், இப்ப ஆனா மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அதெல்லாம் பத்தி எனக்கு வந்து ஆமா, அதுல அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆடெல்லாம் ஒரு 12-13 வருஷம் பண்ணினேன், மாடு 10-12 வருஷம் பண்ணுங்கண்ணே. சரிங்க, அதுல வந்து எனக்கு வந்து செலவு தான் அதிகமாகுது. செலவு தான் அதிகம், செலவு அதிகம், ஃபீட் இந்த தீவனப்பாலாம் அதிகமா போயிருது. சரி, பால் ரேட் இல்ல. சரிங்க, பால் வந்து இப்போ 20-25 ரூபாய்க்கு பால் விக்குது. சரிங்க சார், ஒரு லிட்டர் தண்ணியே கிட்டத்தட்ட 25 ரூபாய்க்கு விக்குது, அதுக்கு போட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லைங்க. சரிங்க சார், அலைச்சல் தான் அதிகம். ஆனா இப்ப சிலர் வந்து என்ன சொல்றாங்க, கோழி வளர்ப்பு கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்ம ஒரு சொந்த பந்தத்துக்கு வேற எங்கேயும் போறதுன்னா சிரமமா இருக்கும், சோ கோழி இருக்கிறதுனால ஆடு மாடெல்லாம் இருந்தா நம்ம ஒன்ஸ் காலையில தீவனம் போட்டுட்டீங்கன்னா மறுபடியும் போயிட்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க. அது மாதிரி எல்லாம் இந்த கோடியில ஒருத்தர் அது மாதிரி பேசுவாங்கன்னு தவிர தொழில் பண்றவங்க பண்ணிட்டு ஆகணும். ஒரு சில பேர் ஒண்ணுல எங்க வீட்டுல யாராவது ஒரு இறந்துட்டா அது கூட 2-3 டெத் ஆச்சு. சரிங்க, அப்ப கூட நான் வந்து என்ன என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் வந்து பப்ளிக் பண்ணேன். சரி சரி சரி, ஓகே ஓகே, அது இயல்பு கண்ணா, அது வேற வழி இல்ல, அதுக்கு லேபர் இருக்காங்க. அப்ப எந்த நேரம் நம்ம ஃபேமிலியா இருக்கிறோம், லேபர் இருக்காங்க, பாத்துக்கிறாங்க, நம்ம வெளியில போயிட்டு வரலாம். சரி, கொஞ்சம் சின்ன வட்டம் போட்டு சுத்திக்கிட்டு வரைக்கும் உனக்கு பிரச்சனை வராது கண்ணா. சரிங்க சார், பெரிய லெவல்ல போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆகும். சரிங்க சார், சரிங்க சார், இப்ப நம்ம கோழிக்கு வந்துட்டு நீங்க தீவனம் அப்படின்னா காலை எத்தனை முறை போறீங்க? 2 முறை போடுவோம், ரெண்டு காலையில ஒரு முறை, ஈவினிங் 3 மணிக்கு மேல ஒரு தரம். சரிங்க சார், இப்ப நம்ம 2 முறை சொன்னீங்க, அது நம்ம அந்த டைமுக்கு விட்டுட்டு கோழிக்கு மாத்தி போடுறதுனால அதனால எதுவும் பிரச்சனை வரும் இல்ல? அதுவும் நாங்க எங்களுக்கு ரெகுலர் டைம் தானே. சரிங்க, ரெகுலரா காலையில 6 மணிக்கு போடுவோம். சரிங்க, எந்த நேரம் ஃபீடர்ல கொஞ்சம் தீனி கிடக்கும், எந்த நேரம் தீனி வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க, ஏன்னா இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் இங்க கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் எச்சா இருக்கும். சரிங்க, அதனால வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கிளறி கிளறி விடுவோம். சரி, கிளறி கிளறி விட்டோம்னா உங்களுக்கு அவரேஜ் ஆகும். சரிங்க சார், இப்ப நீங்க தீவனம் என்ன போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் பசு தீவனமே நீங்க இல்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா அடர் தீவனமா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, இதுல வந்து உங்களுக்கு வந்து ஹெர்பல் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்க சார், இல்ல அப்ப நீங்க கோழிக்கு வந்துட்டு தனியா பசு தீவனம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க? அது தரது இல்ல, தரது இல்ல. இப்ப கோழிக்கு வந்து பசு தீவனம் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகுது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன? அதுனா அது வந்து வெளியில விட்டு மேய்க்கிறவங்களுக்கு பண்ணலாங்கண்ணே. சரிங்க சார், வெளியில வந்து கமர்ஷியலா குஞ்ச வாங்கி வளர்த்து மார்க்கெட்டு கறிக்கு விக்கிறவனுக்கு பண்ணலாம். சரிங்க, பேரண்ட் பண்றவங்க செய்ய முடியாது, ரொம்ப சிரமம். சரிங்க, ஏன்னு கேட்டா எக்கு முக்கியம், கரு முக்கியம். சரிங்க, அந்த கரு கொஞ்சம் வீக்காய் போயிடுச்சுன்னா அல்லது எங்களுக்கு குஞ்சு வந்து வீக்காய் போயிட்டா எங்ககிட்ட சிக்ஸ் எடுத்துக்கிட்டு போறவங்க ஒரு லாஸ்னா அந்த லாஸ் வந்து எனக்கு லாஸ். சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து முடிஞ்ச பட்சம் நாங்க வந்து தரமான குஞ்சு கொடுக்கத்தான் ட்ரை பண்ணுவோம் ஒழிய. சரிங்க சார், மத்ததெல்லாம் மாத்தி போட்டு இதை போட்டு நான் பண்ணுவோம். சொல்லுவோம்னா ஏதாவது ஒரு டெக்னாலஜி நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், எனக்கு வேலை இருக்காது அம்மூலை. சரி, நான் ஏதாவது மாத்தி மாத்தி போட்டு பார்ப்போம். சரி, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில நேரத்துல ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா கம்ப்ளீட் லாஸ் ஆயிரும். இப்ப பசு தீவனம் கொடுக்காத நீங்க வளர்க்கறதுனால கோழிக்கு அதனால எதனா பிரச்சனை வந்து? ஒண்ணும் இல்ல கண்ணா, ஒண்ணும் வராது. நாங்க ஃபீடுல என்ன அழுத்தம், வாட்டர்ல ஏதாவது ஒரு சில டானிக் இது மாதிரி அதுக்கு அந்த விட்டமின்ஸ் கொண்டு மாதிரி பண்ணி விட்டுருவோம். சரிங்க சார், சரிங்க சார், இப்ப நம்ம கோழிக்கு வந்துட்டு ஃபீடு வந்து இதுல கொடுத்துட்டீங்க, தண்ணி வந்து இதுக்கு எப்படி வைப்பீங்க? தண்ணி வந்து உங்களுக்கு வந்து
நிப்பல் லைன்ல போயிருங்க. எல்லாம் நிப்பல் லைன், எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். நிப்பல் லைன் சரிங்க சார். இப்ப நிப்பல் டைப்ல வந்துட்டு இந்த கோழிங்களுக்கு வந்து சின்ன ஆரம்பத்துல இருந்து கத்து கொடுத்து வளர்க்க. ஒன்டே சிக்ஸ்ல இருந்து நிப்பல் தான். ஒன்டே சிக்ஸ்ல ஒரு நாள் இப்ப நாங்க பேரண்ட் எனக்கு வேணும்னா நான் என்னுடைய சிக்ஸ்ல எடுத்துக்குவோம். சரிங்க சார், சரிங்க சார். மேல் ஃபீமேல் மட்டும் எடுப்போம். சரி, மேல் மட்டும் வேற லைன் கொண்டு வந்து அது மாதிரி பிரீட் பட்டு பண்ணி அதை கொண்டு வருவோம். சரிங்க சார், சரிங்க சார். இது ஒன்டே சிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இதே தான், ஆட்டோமேட்டிக் தான். எங்களுக்கு வந்து சிக்கு குரோயர் லேயர் மூணு பேட்ச் செட் இருக்கு. சரிங்க சார், அதுல விட்டுருவோம். அதுல விட்டு வளர்த்தி கொண்டாந்து போடுவோம். சரிங்க சார். இப்ப கோழிக்கு தீவனம் தண்ணி கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நிப்பிள் டைப் பெஸ்ட்டுங்களா, இல்ல தண்ணி நாமளே புடிச்சு வச்சு தினமும் கழுவி யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டா வரும்? சின்ன வட்டமா ஒரு சின்ன கொஞ்சமா பண்ற வரைங்களுக்கு வந்து அவங்க டப்பால கழுவி வைக்கிறது தான் பெஸ்ட். சரிங்க சார், சரிங்க சார். பல்க் பண்றவங்களுக்கு தான் நிப்பல். சரிங்க சார். இப்ப பல்க் பண்றவங்க நீங்க சொன்னீங்க, சோ இப்ப சின்னதா ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இப்ப நிப்பிள் டைப் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் கம்மியா வரும். அதாவது வேலையாட்களை வந்து கம்மியா வச்சு இவங்க ஒர்க் பண்ணலாம். சோ இவங்க அதை கழுவி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து அதிகமாகும். ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் அவன் அந்த டப்பா கழுவி பண்ணாதான் அவனுக்கு தெரியும். சரிங்க சார், கொஞ்சம் விவரமே புரியும். சரிங்க, நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம்னா அவங்க பண்ணக்குள்ள ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வருவாங்க. மறுபடியும் ரெண்டு நாளைக்கு பண்ண ஃபார்ம் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. சரிங்க சார், அதாலே பார்த்து போயிருவாங்க. ஓகே, ஓகே சார். இப்ப நோய் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது சிலர் வந்துட்டு அந்த டப்பால வச்சு நம்ம குடிக்கும் போது கோழி வந்துட்டு தண்ணி குடிக்குது அப்படின்னா ஒரு டைம் இழுத்து அப்புறம் தண்ணி விட்டு தான் குடிக்கும். சோ அந்த மாதிரி அந்த கோழிக்கு நோய் இருக்கும்போது மற்ற கோழி வந்து குடிக்கும் போது அதுக்கு நோய் வருதுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட கருத்து என்ன? வாட்டர் குடிக்கிறதுனால இதெல்லாம் உள்ள சரிங்க. அதாவது நம்ம காலையில அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா காலையில வந்து சீடு போட்டுட்டு சரிங்க சார், சீடு தண்ணி தீனி வச்சுட்டு நம்ம ஒரு தடவை ஃபார்ம் திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது அது ஏதாவது ஒரு கோழி ஃபீடு சாப்பிடாம இருக்கான்னு நமக்கு தெரியும். அந்த கோழியை பிடிச்சி தனிமைப்படுத்திடணும். சரிங்க சார். தனிமைப்படுத்திட்டாங்கன்னா அடுத்த வந்து அவங்களை கேட்கணும், யாராவது ரொம்ப அந்த ஃபோல்ட்ரி லைன்ல கோழி பண்ண லைன்ல தெரிஞ்சவங்க இது மாதிரி இருந்தா என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்க சார். அப்ப அந்த தண்ணினால வந்து கோழிக்கு நோய் பரவுதுன்னா அப்ப நீங்க அப்படி அது வேற வழியே இல்ல கண்ணு, வேற வழியே இல்ல. நோய் பரவுங்களா? அப்படி ஆமா பரவும். எல்லா வியாதியும் நோயினால தண்ணினால பரவாது. ஒரு சில